உங்க குழந்தைக்கு நீங்களே விஷம் கொடுப்பீங்களா? அது உங்க குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு உங்க குழந்தைக்கு நீங்க விஷம் கொடுப்பீங்களா? நான் கேட்கறது ரொம்ப அபத்தமா ஆச்சரியமா இருக்கா? கோவம் கூட வருதா? பிறந்த நாள் கேக்கல படம் போடுறோம், டோரா புஜ்ஜி படம், கார்ட்டூன் படம், டாமஞ்சேரி படம், இல்லனா நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களோட படத்தை போடுறோம். அந்த கலர்ஸ் என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? சிம்பிளா பேக்கரியில யூஸ் பண்ற கலர்ஸ்க்கு அவங்க வச்சிருக்க பேரு ப்ளூ 1, ப்ளூ 2, சிட்ரஸ் ரெட் 2, கிரீன் 3, ரெட் 40, ரெட் 3, எல்லோ 5, எல்லோ 6, இந்த மாதிரி கலர்ஸுக்கு அவங்க ஒரு பேர் வச்சு அதை வச்சுதான் அந்த படத்தை எல்லாம் வரைஞ்சு கொடுக்கறாங்க. உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மோசமான கெமிக்கல்ஸ் அதுல எல்லாத்திலயும் இருக்கு. நம்ம குடலுக்கு இதெல்லாம் செரிக்கக்கூடிய தன்மையே கிடையாது. குடல்லையும் இருக்க முடியாம, குடல் விட்டு வெளியேற முடியாம குடலையே தங்கிடும். நாளடைவுல அது சேர்ந்து சேர்ந்து ஒரு கட்டியா மாறிடும். என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடற கேக் தானு நினைக்காதீங்க. இந்த ஃபுட் கலர்ஸ் நீங்க சாப்பிடற ஸ்வீட்ல இருக்கு, சாக்லேட்ல இருக்கு. 50 காசுக்கு வாங்கி திங்கிற கொய்யாக்கா முட்டையில ஆரம்பிச்சு 500 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுற ஐஸ்கிரீம் வரைக்கும் இந்த ஃபுட் கலர் தான் இருக்கு. இந்த ஃபுட் கலர்ஸுக்கு உலக நாடுகள் வச்சிருக்க பேர் என்ன தெரியுமா? இது ஒரு காசி யோஜனை. எந்த ஒரு உணவு பொருள் அல்லது கெமிக்கல் கேன்சர் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதுதான் கார்சினோஜெனிக். இந்த ஃபுட் கலர்ன்றது ஒரு கார்சினோஜெனிக். சிக்கன் 65, கோபி மஞ்சூரியன், பஜ்ஜி போண்டானா ஆரம்பிச்சு வீட்டுல செய்யற கேசரி வரைக்கும் நாம சேர்க்கிற ஃபுட் கலர் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள். இனி எந்த உணவு பொருள் எல்லாம் இயற்கைக்கு மாறான செயற்கையான கலரை பாக்குறீங்களோ அதை பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு கேன்சரை உண்டாக்கக்கூடிய மூலப்பொருள்னு உங்க மனசுக்கு தோணும். அது ஸ்வீட் இல்ல விஷம்ன்ற எண்ணம் உங்க மனசுல உண்டாகும். அதை வாங்கி கொடுத்தோம்னா நம்ம குழந்தைக்கு விஷத்தை வாயில ஊட்டி விடும்ன்ற எண்ணம் உங்க அத்தனை பேருக்கு வரணும். கேன்சர்ன்றது ஒரு காலத்துல யாரோ கோடியில ஒருத்தருக்கு வரக்கூடிய நோயா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மிக சாதாரணமான ஒரு நோயா ஆயிடுச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். நமது உண்மையான அன்புக்கு நம்ம சாயம் பூசி காட்டணும்ன்ற அவசியம் இல்ல. அன்புன்ற பேர்ல அவங்க வாயில விஷத்தை திணிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஃபுட் கலர்ஸ் எதுல இருந்தாலும், அது கேக், சாக்லேட், கேசரின்னு எதுவா இருந்தாலும் இனிமே அதை சாப்பிட மாட்டேன்ற சபதத்தை நாம எடுத்துக்கணும். அது விஷன்னதை தூக்கி எறியணும். நாம சாப்பிடக்கூடாது. நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க யாரையும் சாப்பிட விட கூடாது. இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை என்றே மீட்டெடுப்போம். அகிலம் போற்றும் அறத்தமிழனாய் அன்பை கொண்டு ஒன்று நினைவோம்.